எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம கோப்பெருஞ்சோழன் வரலாற்றை காணலாம் நண்பர் உலகிற்கு நல்ல எடுத்துக்காட்டாய் விளங்கியவன் கோப்பெருஞ்சோழன் உயர்ந்த நண்பர்களுக்கு உள்ளம் ஒத்தல் ஒன்றே போதும் அவர்கள் ஒரே நாட்டில் ஒரே ஊரில் பிறந்து ஒன்று கூடி வாழ்ந்து என்றும் பிரியாது பழகல் வேண்டுவதென்று இந்த உண்மையை உலகறிய காட்டிய சிறப்பு கோப்பெருஞ்சோழனுக்கே உரித்து கோப்பெருஞ்சோழன் தந்தை யாரோ பிசிராந்தையார் தந்தை யாரோ அவன் தாய் யாரோ அவர் தாய் யாரோ உடன் பிறந்த இடமோ சோழ நாடு அவர் பிறந்த இடமோ பாண்டிய நாடு இருவரும் ஒருவர் பார்த்தவர் அல்லர் ஒருவரோடு ஒருவர் பழகவில்லை இருவர் உள்ளமும் ஒன்று பட்டன அவ்வளவே இந்நிலையில் இருவர் உயிரும் ஒன்று கலக்கும் உயரிய நண்பர்களாகி விட்டனர் இதுவன்றோ உண்மை நட்பு இவ்வாறு உயர்ந்த உண்மை நட்பிற்கு எடுத்துக்காட்டாய் விளங்கிய வேந்தன் உரைத்த விழுமிய அறத்தின் வழிச்சென்று வாழ்வு பெறுவோமாக பாண்டிய நாட்டில் உள்ளது பிசிர் என்ற ஊர் ஆந்தையார் என்பது இவருடைய இயற்பெயர் ஆதலால் பிசிராந்தையார் என்று அழைக்க பெற்றார் இவர் சோழ மன்னன் கோப்பெருஞ்சோழன் மீது அன்பு கொண்டு அவனை பற்றிய பாடல்களை பாடியுள்ளார் சோழனை காண வேண்டும் என்னும் பேராவல் கொண்டிருந்தார் ஆனால் பாண்டிய நாட்டில் உள்ள பிசிர் வெதுகு தொலைவில் உள்ளதால் இவரால் சோழ நாட்டிற்கு செல்ல இயலவில்லை இவரது புகழையும் தமிழையும் கேள்விப்பட்ட சோழனும் இவரை காண வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தான் எனவே இருவரும் உயிர் ஒன்றாகவும் உடல் வேறு ாகவும் வாழ்ந்து வந்தனர் இருவரும் தாம் ஒருவருக்கொருவர் சந்திக்கும் திருநாளை ஆவலுடன் எதிர்கொண்டு இருந்தனர் கோப்பரஞ்சோழனின் தலைநகர் உறையூர் இம்மன்னன் பிசிராந்தையாரை நேரில் காணாமலேயே அவருடன் நட்பு கொண்டவன் இவனது ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போதே இவனது இரண்டு புதல்வர்களும் சோழ ஆட்சி கட்டில் ஏறுவதற்காக தந்தையுடன் போரிடத் துணிந்தனர் இதை அறிந்த கோப்பெருஞ்சோழன் ஆட்சியை விட்டு வடக்கிருந்து உயிர்விடத் துணிந்தான் அப்போது தன் மந்திரியிடமும் மற்றையோரிடமும் பிசிராந்தையார் என்னை காண வருவார் என்னுடன் வடக்கிருப்பார் அவருக்கும் ஒரு இடத்தை தயார் செய்யுங்கள் என கூறினார் அதுபோல பிசிறாந்தையாருக்கும் ஒரு இடம் அமைக்கப்பட்டது நாட்கள் கடந்தன சோழன் பிசிராந்தையாரை காணாமலேயே வடக்கிருக்க துணிந்தான் எப்படியும் ஆந்தையார் வந்துவிடுவார் என கூறி தன் தவத்தை மேற்கொண்டான் இவ்வுலக வாழ்வை துறக்க விரும்பும் மன்னர் வடக்கிருந்து உயிர் விடுதல் அக்கால மரபு வடக்கிருத்தல் என்பது தன் நாட்டில் உள்ள ஆறு குளம் போன்ற நீர்நிலைக்கு சென்று அதன் இடையே மணல் திட்டு ஒன்றை அமைத்து வடக்கு திசை நோக்கி அமர்ந்து உண்ணான் நோன்பிருந்து உயிர் விடுதல் தன் மக்கள் மீது இருந்த மனக்கசப்பின் காரணமாக கோப்பெருஞ்சோழனும் வடக்கிருந்தான் இதனை கேள்விப்பட்டார் பிசிராந்தையார் உடனே சோழ நாட்டை நோக்கி ஓடி வந்தார் வழியில் எதிர்பட்டவர் இவரை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டனர் புலவரே நான் என் சிறுவயது முதலே தங்களை பற்றி என் தந்தையார் கூற கேட்டிருக்கிறேன் தாங்கள் மிகவும் வயதானவராக இருப்பீர்கள் என்று எண்ணியிருந்தோம் தாங்களோ மிகவும் இளமையாக இருக்கின்றீரே அது எப்படி என்று வியந்து கேட்டனர் அதற்கு மறுமொழியாக ஆந்தையார் ஒரு பாடல் பாடினார் புறநானூற்றில் உள்ள இப்பாடல் நம் வாழ்வியலுக்கு மிகவும் தேவையான ஒன்று இவர் பாடிய பாடல் மூலம் வயோதிகரானாலும் இளமையோடு இருக்கும் காரணத்தை கேட்பீரானால் சிறந்த பண்புள்ள மனைவி மக்கள் குறிப்பறிந்து பணி செய்யும் பணியாளர்கள் அறத்தையே நாடிச் செய்யும் மன்னன் இத்துணை பேருடன் நன்கு கற்று நல்ல பண்புகளுடன் விளங்கும் சான்றோர் பலரும் எம்மை சூழ்ந்து இருக்க நான் வாழ்வதால் எனக்கு நரை தோன்றவில்லை மூப்பும் என்னை அணுகவில்லை என்று விளக்கினார் சோழனின் இறுதி நேரம் வந்துற்ற போது பிசிராந்தையார் ஓடி வந்தார் நண்பனை கண்டார் தனக்காக தயாராக அமைக்கப்பட்ட இடத்தில் வடக்கிருந்து சோழனுடன் தானும் இன்னுயிர் விடுத்தார் பிசிராந்தையார் என்ற புலவரும் கோப்பெருஞ்சோழன் என்ற மன்னனும் தம்முள் காணாமலேயே நட்பு கொண்டு ஒன்றாக உயிர் நீத்த இந்த சிறப்பினை இலக்கியங்கள் நமக்கு எடுத்து இயம்புகின்றன இத்தகு நண்பர்களை நம்மால் மறக்க இயலுமா தந்தையும் மக்களும் கோப்பெரஞ்சோழன் நல்ல இயல்புகளுக்கு மாறாக அவன் மக்கள் தீய இயல்புகளை பெற்றிருந்தனர் அவர்கள் தந்தை ஆண்ட பேரரசின் சில பகுதிகளை ஆண்டு வந்தனர் அவர்கள் தந்தைக்கு கீழ்ப்படியவில்லையோ அல்லது தந்தையை வென்று தாமே முழு நாட்டையும் ஆள விழைந்தனரோ அறியும் கோப்பெரஞ்சோழன் பெரும் படையுடன் தன் மக்கள் மீது போர் புரிய சென்றான் அந்த நிகழ்ச்சியை கண்ட அவை புலவராகிய புல்லாற்றூர் எயிற்றியனார் என்ற புலவர் பெருமான் அரசனை நல்வழிப்படுத்த விழைந்தார் அவர் கோப்பெருஞ்சோழனை நோக்கி பகைவரை வெல்ல வல்ல வேந்தே பேரரசனாகிய கிள்ளியே நின்னுடன் போர் செய்ய வந்தவர் நின் பகைவர் அல்லர் நீ உலகை வெறுத்து தேவர் உலகம் எய்த பின்னர் இவ்வரசாட்சிக்கு உரியவர் அவரேயாவர் இதனை நீ வென்ற பின்னர் இந்நாட்டை யாருக்கு அளிப்பாய் நீ போரில் தோற்ற பெண் நின் பகைவர் இழக்கத்தக்க பழியை உலகில் நிறுத்தியவன் ஆவாய் ஆதலின் நினது மரண் ஒழிவதாக விண்ணோர் விருப்புடன் நின்னை விருந்தாக எதிர்கொள்ள நல்வினை செய்தல் நல்லது அதற்கு விரைந்து எழுக நின் உள்ளம் வாழ்வதாக என்று உருக்கமாக உரைத்தார் அரசன் வடக்கிருத்தல் கோப்பெருஞ்சோழன் நல்லியல்புகள் மிக்கவன் ஆதலின் அவனது கோபம் புலவர் அறிவுரை கேட்டபின் இருந்த இடம் தெரியாது ஒழிந்தது அவன் தன் அரசை தன் மக்களிடம் ஒப்புவித்து அவரால் தனக்கு நேர்ந்த பழியை நினைத்து நாணி வடக்கிருந்தான் வடக்கிருத்தல் என்பது யாதேனும் ஒரு காரணம் பற்றி உயிர் துணக்கத் துணிந்தோர் ஆற்று இடைக்குறை போலும் தூயதொரு தனி இடத்து எய்தி வடக்கு நோக்கி இருந்து உணவு முதலியன துறந்து கடவுள் சிந்தனையுடன் உயிர் விழுவதாகும் இங்கனம் வடக்கிருந்த சோழன் தான் உணர்ந்த அறநெறி சாரத்தை தன் நண்பர்க்கு உணர்த்த விரும்பி கீழ்வருமாறு கூறினான் தெளிவற்ற உள்ளம் உடையோர் அறத்தினை செய்வோமோ செய்யாதிருப்போமோ என்று கருதி ஐயம் நீங்காதவராகின்றனர் யானை வேட்டைக்கு செல்பவன் யானையையும் எளிதில் பெறுபவன் காடை வேட்டைக்கு போகுபவன் அது பெறாமல் வெறுங்கையுடன் திரும்பினும் திரும்புபவன் ஆதலால் உயர்ந்தவர்களுக்கு நாம் செய்த நல்வினை பகுதியால் அதனை நகர்தல் உண்டெனின் அவர் இருவினையும் செய்யாத உம்பர் உலகில் இன்பம் நகர்தலும் கூடும் இல்லையாயின் மாறி பிறக்கும் பிறப்பு இல்லையாகவும் கூடும் மாறி பிறத்தலே இல்லை என கூறுவர் உளராயின் இமய சிகரம் ஓங்கினார் போன்ற தமது புகழை நிலைநிறுத்தி வசையில்லாத உடம்போடு கூடி நின்று இறப்பது சிறந்ததாகும் அதனால் எவ்வாயிற்றினும் நல்வினை செய்தலே ஏற்புடையது எதிர்கால உணர்ச்சி இங்கனம் சிறந்த அறவுரை புகன்ற அரசர் பெருந்தகை தன் பக்கத்தில் இருந்த சான்றோரை பார்த்து பாண்டிய நாட்டில் நெடுந்தொலைவில் உள்ள பிசிர் என்னும் ஊரை சேர்ந்த ஆந்தையார் என்ற எனது உயிர் நண்பன் இப்பொழுது இங்கு வருவான் என்றனன் அது கேட்ட சான்றோர் பாண்டிய நாட்டிலிருந்து ஆந்தையார் இந்த நெடுந்தொலைவு கடந்து வருதல் சாலாது என்றனர் அது கேட்ட அரசன் நகைத்து நிறைந்த அறிவினை உடையீர் என் உயிரை பாதுகாக்கும் நண்பன் நான் செல்வம் உடைய காலத்தில் வராதிருப்பினும் வறுமையுற்ற இக்காலத்தில் வந்தே தீருவன் அவன் இனிய குணங்களை உடையவன் தனது பெயரை பிறர்க்கு சொல்லும் போது என் பெயர் பேதைமை உடைய சோழன் என்று எனது பெயரை தனக்கு பெயராக சொல்லும் மிக்க அன்பு பட்ட உரிமை உடையவன் அவன் மெய்யாக வருவன் அவனுக்கும் இடம் ஒழியுங்கள் என்றான் பொத்தியார் பாராட்டுரை இங்கனம் அரசர் மறைந்த சிறிது பொழுதிற்குள் பிசிராந்தையார் அங்கு தோன்றினார் அரசனை தன் மார்போடு தழுவிக்கொண்டு கொண்டு உவகை கண்ணீர் பெருக்கினார் இந்த அற்புதத்தை கண்ட பொத்தியார் பெரும் வியப்பெய்தி தனக்குரிய சிறப்புகளையெல்லாம் கைவிட்டு இங்கனம் அரசன் வடக்கிருத்தல் என்பது நினைக்கும் பொழுது வியப்பினை உடையதாகும் வேற்று வேந்தன் நாட்டிலிருந்து விளக்கம் அமைந்த சான்றோன் புகழ் மேம்பாடாக நட்பே பற்று கோடாக இத்தகைய துன்ப காலத்தில் வழுவின்றி இங்கு வருதல் அதனினும் வியப்புடையது இப்புலவன் வந்தே தீர்வன் என்று சொன்ன வேந்தனது பெருமையும் அவன் சொல் பழுதின்றாக வந்தவனது அறிவும் வியக்குந்தோறும் வியக்குந்தோறும் வியப்பு எல்லை கடந்துள்ளது ஆதலால் தன் செங்கோல் செல்லாத தேயத்துறையும் சான்றோனது நெஞ்சத்தை தன்னிடத்தே உரித்தாகப் பெற்ற புகழுடைய பெரியோனை இழந்த இந்நாடு எந்த துன்பம் முறுகொள்ளோ இதுதான் இறங்கத்தக்கது என்று கூறி வியப்புற்று வருந்தினார் மெய்யான்புடைய பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனுடன் வடக்கிருந்து உயிர்விடத் துணிந்தார் இதில் வியப்பில்லை அன்றோ இருவரும் ஓரிடத்தில் வடக்கிருந்து உயிர்விட்டனர் கோப்பெருஞ்சோழன் புலவர் வாய்மொழி கேட்டு நடந்தவன் இயல் இசை நாடகம் என முத்தமிழையும் முறையே வளர்த்தவன் இவன் நாட்டுக்கலமர் மதுவை ஆமை இறைச்சியுடன் உண்பர் தொழுவிய ஆறல் மீனாகிய இறைச்சியை கதுப்பகத்தே அடக்குவர் வரகரிசி சமைத்து வேலை தயிரில் இட்டு செய்து புலிங்கரி உன்னல் பாண்டிய நாட்டு இடைநிலத்தார் வழக்கம் என்று கோப்பெருஞ்சோழன் குறிக்கின்றான் இவ்வுணவை சிலர் உண்டனர் போலும் உறந்தையில் இருந்த வையம் புகழ் வாய்ந்தது என்பது பொத்தியார் வாக்கால் அறியலாம் இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்